ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாரோட ஃபோன்லேயுமே வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபோனில் இருந்தால் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் இன்றைக்கி கட்டாயமாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து நம்ம சாட் பண்ணுவோம், கால் பேசுவோம், வீடியோ கால் பண்ணுவோம். ஸோ நம்மளால் சாட் பண்ணுறப்ப வாய்ஸ் மெசேஜுமே வந்து, அதாவது வாய்ஸ் சாட் பண்ண முடியும், வாய்ஸ் மெசேஜுமே சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்காக இந்த மைக் ஐக்கனை யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஐக்கனை கிளிக் பண்ணாலுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, சென்ட் ஆகுனாலுமே வந்து எந்த சத்தமுமே கேட்க மாட்டேங்குது, இல்லாட்டி பெர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் மைக் ஒர்க் ஆகலை, இல்லாட்டி சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியலைன்னா இந்த இஷ்யூவை இந்த வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஒருக்க ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணியுமே சட்டுக்கு போயிட்டு இந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுதா அப்படின்றத மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஃபோன்லேயுமே ஆப்பில் ஏதாவது இஷ்யூனாலையுமே இப்படி வரலாம். ஸோ அதனால் ஒருக்க க்ளோஸ் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் சாம்சங், ஸோ இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனது அப்புறமா இதில் பாருங்கள், சர்ச் பார்ன்னு இருக்கும். அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை இந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது டோன்ட் அலோவில் இருக்குமா இருந்துச்சுன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் தி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிக் பண்ணிடுங்க. ஏன்னா டோன்ட் அலோ அப்படின்னு இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக மைக்ரோஃபோன் வந்து வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது, உங்களால் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சரியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருக்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதையுமே ட்ரை பண்ணிட்டீங்க அப்பயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ப்ளே ஸ்டோர். ஸோ அந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள், சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வாட்ஸ்அப் ஆப்புக்கு புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி நீங்கள் அப்டேட் வந்திருக்கிறத காணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது கூட நம்ம மொபைலில் வந்து ஏதாவது இஷ்யூனால அந்த அப்டேட்னால் வர இஷ்யூனாலையுமே மைக் வந்து ஒர்க் ஆகாமல் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா கூட செக் பண்ணுங்கள். ஸோ அப்பயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபோன்லேயுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், அதனாலையுமே வாட்ஸ்அப்பில் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்ஸை 1 by 1 நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வாட்ஸ்அப்பில் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியாத, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகின ஸ்டெப்பை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.